சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். தரமான பூஜை பொருட்கள் மற்றும் மூலிகை பொடிகளை நியாயமான விலையில் வாங்க சிந்திங்க நயன் .com ஆன்லைன் ஷாப். சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் எலுமிச்சை பழத்தை யார் கையிலும் இருந்தோ நாம் வாங்கக்கூடாது, நம்ம கைப்பட யார் கைக்கும் நாம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எதற்காக அப்படின்னு சொன்னால், எலுமிச்சை அப்படிங்கிறது நாம் ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தருக்கு கைக்கு மாறும்பொழுது அந்த எலுமிச்சை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் செய்யும், அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அழிமட்டத்துக்கு தள்ளவும் செய்யும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி எள்ளு, எள்ளு அப்படின்னும்பொழுது கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டு வகை இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு வகைக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் தான். எள் அப்படிங்கிறது நம்மளுடைய பித்ருக்களின் ஆசிர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. அதனால தான் நாம் இந்த சனி பகவானுக்கு நாம் இந்த நல்லெண்ணெய் தீபம் அப்படின்றத ஏற்றுறோம். நாம் வீட்டில் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மதிய உணவு அப்படின்னும்போது அந்த உணவை நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல சோறு வடித்து, சோறு நிமித்தின உடனேயே ஒரு கை சோறு எடுத்து அதில் ஒரே ஒரு சிட்டிக்கை எள் கலந்து காக்காய்க்கு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பல ஜென்ம பாவங்கள் தீரும் அப்படின்றதும், நம்மளுடைய பித்ருக்கள் நம் வீடு தேடி வருவாங்க, நம்மை ஆசீர்வாதம் செய்வாங்க, நாம் செய்த பாவங்கள் அத்தனையும் விலகும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம். அதனால தான் நம்மளுடைய துன்பங்கள் குறையணும் அப்படின்றதுக்காக எள் சாதம் அப்படின்ற காக்காய்க்கு வைக்கிறோம். தர்ப்பணங்கள் அப்படின்னும்போது எள் அந்த சாதத்தில் அந்த பிண்டங்கள் அதை வந்து நாம் தீர்த்தத்தில் கரைக்கிறோம். இப்படி எள்ளுக்கு அப்படின்னு நிறைய முக்கியத்துவங்கள் இருக்குது. இது அத்தனையுமே எள் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. இப்படியான எள்ளை கூட நாம் கடைகளில் வாங்கும்பொழுது ஒருத்தர் கைப்பட ஒருத்தர் வாங்கக்கூடாது. கடைக்காரர் நமக்கு தராரு அப்படின்னு சொன்னால் அதை அவருடைய கையிலேருந்து நாம் வாங்கக்கூடாது. நாம் கூட வீட்டில் வந்து இந்த எள் சம்மந்தப்பட்ட பண்டங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தட்டில் வச்சுட்டு அதை வந்து குழந்தைகளுக்கோ கணவருக்கோ நாம் தரோம். கையோடு கை நாம் இந்த சாப்பிடு அப்படின்னு நம்ம தரக்கூடாது. இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் பின்பற்றப்பட்ட வழக்கங்கள், கலாச்சாரங்கள். இதெல்லாம் பழங்காலத்தில் எள் கலந்த உணவை பலகாரங்களை உறவுகளுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ நண்பர்களுக்கோ கூட தரமாட்டாங்க. எள் இல்லாமல் சமைச்சு அதை வந்து நண்பர்களுக்கு உறவுகளுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நாம் அந்த கலாச்சாரத்தையே மறந்துட்டோம். எள் அப்படின்றத சுவைக்காக நாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். எள் உணவு அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட உணவாகவோ வாரம் ஒரு முறையோ எப்படியோ நாம் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த எள் கலந்த உணவை கூட நாம் நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு நண்பர்களுக்கு தரக்கூடாது. அப்படி தரும்பொழுது அவர்களுக்கும் நமக்கும் இடையேயான அந்த உறவு, அந்த பந்தம் அப்படிங்கிறது மன சங்கடத்தை தரும். ஒரு சில விஷயங்களில் அந்த எள் உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த உறவு முறையை கூட துண்டிக்கிறதுக்கே ஒரு பாலமாக அமைஞ்சிடும், ஒரு வழிமுறையாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. எள்ளுக்கு அவ்வளவு வைப்ரேஷன் இருக்குது. அது எப்படி அந்த வைப்ரேஷன் அப்படின்னா, அந்த எள் வந்து நம்ம கையில் இருக்கும்பொழுது நம்மளுடைய அந்த வைப்ரேஷனை அப்படியே தன்னுள்ள வாங்கிக்கும். எந்த பொருளுக்குமே அந்த ஒரு சக்தி இருக்குது. ஆனால் இந்த எலுமிச்சை, எள் மற்றும் உப்பு இந்த மூன்றுக்கும் அதீத சக்தி. நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியையும் அடுத்தவங்களுக்கு தரதுக்கோ, அடுத்தவங்க கிட்டே இருக்க சக்திகளை நமக்கு கடத்துவதற்கோ இந்த மூன்றுக்கும், எலுமிச்சை, எள், உப்பு இந்த மூன்றுக்குமே அவ்வளவு சக்திகள் இருக்குது. இவ்வளவு சக்திகள் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையுமே நான் எலுமிச்சை ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ எள், இந்த எள்ளை கூட நாம் யார் கையிலும் இருந்து நாமளும் வாங்கக்கூடாது, நாமும் அடுத்தவர்கள் கைக்கு நம்மளுடைய கைப்பட தரக்கூடாது. நம்மளுடைய குழந்தைகளுக்கே கூட நாம் அந்த எள் கலந்த உணவுகளை நாம் தரக்கூடாது. ஒரு சிலர் ஊட்டிலாம் விடுவோம், அதெல்லாம் பார்த்தா முடியுமாமா, முடியாது தான். ஆனாலும் ஓரளவுக்கு நாம் எள் கலந்த உணவுகளை நாம் கைப்பட கணவருக்கோ குழந்தைகளுக்கோ நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கோ நண்பர்களுக்கோ நாம் நம்மளுடைய கைப்பட நாம் தரது அப்படின்றது அந்தளவுக்கு உகந்தது கிடையாது. அந்த எள் கலந்த உணவு நம்மளுடைய உறவை துண்டிக்கவும் செய்யலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எள் வந்து கலந்த உணவை வந்து யாருக்கும் தரக்கூடாது. அப்படியே தந்தாலும் அதற்குரிய பணத்தை, அதாவது ஒரு 11 ரூபாவது வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்லலாம், அம்மா இப்போ தான் நான் முறுக்கெல்லாம் சுட்டேன், எள்ளெல்லாம் போட்டு சீரகெல்லாம் போட்டு நல்லா ருசியாக முறுக்கு சுட்டேன், இப்போ தான் என் நாத்தனாருக்கு கொடுத்தேன், இப்போ தான் என் தங்கச்சிக்கு கொடுத்தேன், என் அக்காவுக்கு கொடுத்தேன். நிறைய பேர் சொல்லலாம், கவலைப்படாதீங்க. அப்படியே அவங்கள ஜிபே பண்ண சொல்லுங்கள், ஒரு 11 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு
ஜிபே பண்ண சொல்லுங்கள், முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா இப்போ அப்படி தானே இருக்குது காலம். இதுவே நீங்கள் நேரடியாக போய் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 11 ரூபாய் வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது நம்ம பலகாரம் கொடுத்துட்டோம், இப்போ தாம்மா நீங்கள் பதிவு தரீங்க அப்படின்றவங்களுக்கு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அதனால சொல்கிறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் அந்த பலகாரம்லாம் கொடுத்துட்டேன், எள்ளு தான் கலந்து கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உடனே அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு ஒரு 11 ரூபாய் ஜிபே பண்ணுமா அப்படின்னு சொல்லுங்கள், முடிஞ்சு போச்சு சரிங்களா. அதனால் இந்த எள் கூட இன்னொருத்தர் கையிலேருந்து நாம் வாங்குறதோ நம்ம கையிலேருந்து இன்னொருத்தருக்கு தரதோ அந்தளவுக்கு உகந்தது கிடையாது. ஏன்னா அந்த எள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய உறவுகளை அசைச்சு பார்க்கக்கூடிய சக்தி இந்த எள்ளுக்கு இருக்குது. அதனால் இந்த எள் விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கு சரிங்களா. இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.